இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கண்ணமாத்திட்டு கடை. இது கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலில் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டான ரேட்டில் ரொம்பவே டேஸ்டியான ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். தமிழர்களின் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாகவும் சமூகத்தில் நடக்கின்ற அவலங்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு நடத்தும் விதமாகவும் அமைக்கப்பட்ட மாபெரும் கலைகளில் ஒன்று தெருக்கூத்து. கூத்து தமிழர்களின் பாரம்பரிய நாட்டார் கலை வடிவங்களில் ஒன்று. கிராமத்தின் மண்வாசனையையும் கிராம மக்களது வாழ்வாதாரங்களையும் அவர்களது மதம் மீது கொண்ட பற்றுதலையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைவது கூத்துக்கலை. இயல், இசை, நாடகம் என மூன்றும் சேர்ந்த தமிழை முத்தமிழ் என்கிறோம். இதில் நாடகம் என்பது பழந்தமிழ் கூத்தாக அழைக்கப்படுகின்றது. கூத்துக்கள் பல்வேறு செய்திகளை சமூகத்திற்கு எடுத்து கூறுகின்றன. முற்காலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்கள் பொழுதுபோக்கிற்காகவும் தங்களது களைப்பை போக்கும் செயல்பாடாகவும் ஒரு முற்றத்தில் ஒன்று கூடி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அந்த நிகழ்வே நாளடைவில் பல்வேறு பரிணாமங்களை பெற்று கலை என தோற்றம் பெற்றது. அன்று அவர்கள் பொது இடங்களில் ஆடிப்பாடி மகிழ்ந்ததை இன்று கூத்து என்று பெயர் பெற்று வளர்ந்து நிற்கின்றன. தெருக்கூத்து பல பிரிவுகளை கொண்டிருந்தது. சாந்தி கூத்து, சாக்கம், மெய்க்கூத்து, அபிநய கூத்து, நாட்டுக்கூத்து, வினோத கூத்து, குரலை கூத்து, களிநடனம், கரகம், பாய்ந்தாடும் கரணம், சாமியாட்டம், வெறியாடி என பல பிரிவுகளை உள்ளடக்கியிருந்தது. தெருக்கூத்து தொடங்கும் முன் இசைக்கருவிகள் அனைத்தும் ஒன்று சேர ஒழிக்கும். இதனை களரிகட்டுதல் என்று அழைத்தனர். அதாவது கூத்து தொடங்கிவிட்டது என ஊர் மக்களுக்கு அறிவிக்கும் மொழிதான் அந்த நிகழ்ச்சி. கூத்தாடும் போது வேட்டியினை திரையாக பிடித்தபடி இருவர் நின்று கொண்டிருப்பார்கள். கூத்தின் கதாபாத்திரங்கள் அனைவரும் முதன்முறையாக மேடையில் தோன்றுவதற்கு முன்னர் அந்த வேட்டி திரையின் பின்னின்று பாடிய பின்பே மக்கள் முன் காட்சி தந்து கூத்தினை தொடங்குவார்கள். தெருக்கூத்தில் பல்வேறு வகையான விதிமுறைகள் இருந்தன. அதில் மிகவும் முக்கியமான விதிமுறை, பெண்கள் நடிக்கும் வழக்கம் இல்லாததால் ஆண்களே பெண் வேடமிட்டு நடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த விதிமுறை. தெருக்கூத்தானது வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமின்றி கோவில் விழாவில் ஒரு பகுதியாகவும் பக்தியை பரப்பும் கருவியாகவும் அமைக்கப்பட்டிருந்தன. இக்கலையில் உள்ள புனிதமானது கோவில் திருவிழாக்களில் கூத்து கலைஞர்கள் விரதமிருந்து ஆடுவதும் கடவுள் வேடங்களில் வருகின்ற கலைஞர்களை கடவுளாக எண்ணி பார்வையாளர்கள் வணங்குவதும் இந்த கலைக்கே உரிதான புனிதமாக கருதப்படுகின்றது. அந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்த்தப்பட்டு வந்த தெருக்கூத்து பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் காரணமாக தற்காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சேலம், தர்மபுரி, புதுச்சேரி மற்றும் வேறு சில இடங்களில் மட்டுமே நிகழ்ந்து வருகிறது. முந்தைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற திருவிழாக்களில் தவிர்க்க முடியாத தெருக்கூத்து கலை இன்று பல்வேறு பரிணாமத்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் இக்கலை அழிந்து கொண்டு வருகிறது. இந்த அவல நிலைக்கு காரணம் தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியும் பொழுதுபோக்கிற்காக சமூக ஊடகங்களிலும் முக புத்தகத்திலுமே தங்களுடைய வாழ்க்கைகளை செலவழிக்கின்ற பொதுமக்கள் நாமும் தான். தெருக்கூத்து கலையைப் போல தமிழர்களால் பாரம்பரியமாக போற்றப்பட்ட பல நூறு கலைகள் தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்று அழிந்து கொண்டுதான் வருகின்றன. இனிவரும் நாட்களாவது தமிழர்கள் தங்களுடைய கலை பெருமைகளை உணர்ந்து அழிந்து வரும் கலைகளை மீட்டெடுத்து பெருமை காண்போம். இப்படிக்கு நான் எம். சபரிஷ்.